ஃபுல்லி மாடிஃபைடு ஹோண்டா சிவிக் கார் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எஃப்சி, 1 இயர் இன்சூரன்ஸு. அதே மாதிரி காரில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப்பு. ஸோ இன்கேஸ் வந்து கார் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாவே எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாராம். ஸோ காருக்கு பார்த்தீங்கன்னா 3.7 லேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ காரில் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, எங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ காரை பற்றி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்து ராஜா ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ வாங்க ப்ரோ. ஸோ சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஸோ ராஜா ப்ரோவை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவிக் ஆகட்டும், ஷிஃப்ட் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஜாக்வார், எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கிட் போடணும், பெயிண்டிங் பண்ணணும். ஸோ கார் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அண்டு ஜேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா கார் கிளப்பும் வந்து நடத்திட்டுருக்காரு சென்னையில் ப்ரோ. ஸோ உங்களை பற்றி கார்னு நம்ம போவோம். அதை பற்றி அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அதாவது கார் ரெடி பண்ணுற ஃபீல்டில், எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். நான் நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுத்தேன், ஒரு ஃப்ரெண்டு மூலிமா, ஃப்ரெண்டு ஆசைப்பட்டேன்ட்டு நான் எடுத்த ஃபீல்டில் வந்து எனக்கு கார் சிவிக் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதை வச்சு ஆரம்பித்த ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகுது. அதில் ஆரம்பித்த ஒரு இதுதான் க்ரீன் பேட் கேரேஜ்னு ஒரு இது பண்ணுது. காரை வச்சு கேரேஜ் வந்து மதுரவையில் இருக்குல்ல? ஆமாம், ஒன்று தனியாக ஊனா ஒன்று ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒரு இது மூலிமா தான் பண்ணிட்டுருக்கு. சரிங்க சரிங்க ப்ரோ. இப்போ இந்த காரை பற்றி போயிடலாம். எந்த வருஷம் மாடல், இந்த காரோட டீட்டெயில் சொல்லிடுங்க. இது 2008. ரெண்டு ஓனரு. இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டமருக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி பண்ணும்போது என்னென்னா யார் ஓனர் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போவோம். ஸோ அவங்க வரவங்க கஸ்டமர் பார்த்து ஓகே பண்ணாங்கனா, பேமெண்ட் பண்ணனா, அவங்க வீட்டுக்கே புக் அவங்களுக்கே போயிடும். ஸ்டேஜ் நம்ம வரத்தவரை அவங்களுக்கு எஃப்சி பண்ணி அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். வாங்குறவங்க பேரில் எஃப்சி பண்ணும்போது அவங்க பேரில் மாற்றி கையில் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி அவங்க வீட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நம்ம எதுவுமே அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது பண்ணுவோம். ஓகே ப்ரோ. இப்போ இது அலையே பார்த்தீங்கன்னா கார் விட்டு வெளியே வந்திருக்கு. இந்த பாடி என்னென்ன இதில் வந்து இது வந்து நாங்கள் ஒயிட் பாடி பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகேங்களா. ஒயிட் பாடி பண்ணி 10J அலாய்ஸ் போட்டிருக்கோம். டிம்ஸ் வந்து 10J இது. டயர்ஸ் வந்து 2.5 ஆஃப் கண்டிஷன் இருக்கு. டயர்ஸ்லாம் வந்து எல்லாமே 50% கண்டிஷன்ல, இது எல்லாமே பக்கவா இருக்கு. இப்போ இது இதுலலாம் வராது, அதுல எதுலயுமே உங்களுக்கு டச் ஆகாது ப்ரோ. பால் டச் ஆகாது உங்களுக்கு. பேக்ல வந்து டச் ஆகும்னா பேக்ல வந்து நம்ம இது பண்ணிருக்கோம், உள்ள கட் பண்ணி, உள்ள கட் பண்ணி பக்கவா இருக்கு, உள்ளலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உள்ள. சரிங்க. உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இருக்காது ப்ரோ. இப்போ நம்ம காரோட ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த மாதிரி ஒரு சிவிக் வருது, இந்த மாதிரி ஒயிட் பாடி கிட் போட்டு அலாய்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணணும்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும் ஒரு அப்ராக்ஸா? உங்களுக்கு பாடி கிட் வந்து எப்படின்னா கிட்டோடைய வேரியண்ட்டை பொறுத்து ரேட்டு மாறும். ஓகே. இப்போ நம்ம ஒயிட் பாடின்றது நார்மல் வந்து வண்டிக்கு எந்த ஷேப் பொருத்தமோ அந்த அந்தளவுக்கு தான். மோஸ்ட்லி வந்து செட்டார் வண்டிக்கு மட்டும் தான் பண்ணுவோம், இல்லைனா வந்து ரெடி பண்ணுற ஆல்டேஷன் டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு. ஓகே. அப்போ இப்போ சிவிக்னா எவ்வளோ ஆகும் ஒரு ஃபுல் கார் பெயிண்டிங்கு இந்த மாதிரி பாடி கிட் போட்டு பண்ணோம் அப்படின்னா? காஸ்ட் வச்சு நீங்கள் என்ன காஸ்ட் வச்சுக்கலாம் அதை வச்சு பண்ணி தரலாம் ப்ரோ. ஓகே ஓகே. அவங்களோட அவங்களோட கஸ்டமருடைய எவ்வளோ அவங்களால சோர்ஸ் பண்ண முடியுமோ அதில் என்ன பெட்டராக பண்ணி தர முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்ம பெட்டராக பண்ணி தரலாம். ஓகே. நம்மகிட்ட வந்தால் இன்டீரியர்ஸ் பார்த்துருவோமா? ஆ பார்க்கலாம் ப்ரோ. அப்படி சொல்லிவிடுங்க ப்ரோ. சீட்ஸ் போட்டிருக்கு ப்ரோ, சீட்ஸ் ரெடி பண்ணிக்க, நார்மல் சீட்ஸ் கவரு. ஓகேங்களா. கொஞ்சம் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் 10 இன்ச் செட்டு போட்டிருக்கு. கியர் நாபு இதில் எக்ஸாஸ்ட் வந்து என்கேர் மட்டும் பார்த்துருக்கீங்களா இல்லை? இல்லை இல்லை, ஃபுல் ஸ்டாக் தான். வண்டி வந்து ஃபுல் ஸ்டாக்காக தான் இருக்குது, நீங்கள் எதுவும் எக்ஸாஸ்ட்லாம் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுங்களா? ஆ ஓகே ப்ரோ. இன்ஜின் ரூம் ஓபன் பண்ணி காமிச்சிருங்க ப்ரோ. இப்போ காரில் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தரேன் சொல்லிட்டீங்க, வேற இப்போ மெக்கானிக்கல் வைஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணணுமா? மெக்கானிக்கல் வைஸ் எனி ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க சொன்னாங்கன்னா, மோஸ்ட்லி ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஓகே. இருந்ததுன்னா அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அப்பயே ஆன் த ஸ்பாட்லேயே அதை என்னன்னு பார்த்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு வந்து இந்த வண்டி கொடுக்குற ஃபுல் மோட்டிவ் வந்துருன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு பக்காவாக வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த டச்சப் எது இருந்தாலும் என்ன அவங்க கேட்குறாங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ அது இந்த இதுவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறீங்களா? இந்த பெயிண்ட் இதில் இதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக நிறைய மாடல்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்து பெயிண்ட் பண்ணி தரலாம் ஐடியா இருக்கும். இல்லை இது இந்த இந்த கிட்டே வேணாலும் இதை புதுசு போட்டு கொடுத்துருவோம். ஓகே. இதே வேணும்னா புதுசு பண்ணி கொடுத்துடலாம், இல்லை வேறு ஃபேஸு. ஆ வேறு ஃபேஸ்னாலும் அவங்க கஸ்டமருடைய ஐடியாஸ் பொறுத்து இருக்குது. ஓகே. இது அவங்க சாய்ஸ். சரிங்க சரிங்க ப்ரோ. அப்போ மெக்கானிக்கலாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, கார் எடுத்து அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு இது பண்ணி சொன்னீங்கன்னா அன்றைக்கே உங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரி. கார் பார்க்கணுன்னா எங்கே வரணும் அதை பற்றி சொல்லுங்கள். மதுரவாயில் மதுரவாயில் வந்தால் ஓகே தான். ஓகே ஓகே. ஷெட் அண்டா. சரி. உங்களுக்கு லொக்கேஷன் இது பண்ணி வர்றேன். ஓகே. இப்போ ஃபைனலானால் எவ்வளோ ப்ரோ சொல்கிறீங்க?
பார்க்கட்டும் ப்ரோ, வந்து பார்த்து அவங்க என்ன ப்ரைஸ் பண்ணி எல்லாமே பண்ணி தரோம்ல, அவங்களுக்கு என்ன ஒர்த்ததாக இருக்கும், எந்த உங்களுக்கு இதுவாக இருக்காது. என்னென்னா ஒரு கார் ரெடி பண்ண நார்மல் ரெடி பண்ணாலே 2.5 லாக்ஸ் ஆகும். இதோட வீலோட ரேட் வந்து இப்போ எல்லாமே வந்து டென்ஜோ ரிமோ ரேட் என்னென்னா வந்து 45,000 மேலே தான் ஒரு புது வீலோட ரேட் வரும், வீல் மட்டும். ஸோ டயர் வீல்ன்றது வந்து 1 லாக் கிட்ட வரும். நம்ம அதெல்லாம் வந்து அதெல்லாம் சோர்ஸ் பண்ணால் இதோட ரெடி பண்ணுற காஸ்ட் வந்து 3 லாக் மேலே தான் போகும். ஆனால் நம்ம அதை சோர்ஸ் பண்ணுறது ஐடியா இல்லை, கொடுக்குறதா நீட்டாக கொடுப்போம். வண்டியோட நார்மல் மார்க்கெட் ரேட் வந்து 2 லட்சம் போதுன்னா நம்ம வந்து கொடுக்குறத வந்து 1 லட்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ரெடி பண்ண ஆல்ரெடி என்ன செலவானாலும் அது நம்ம ஆசைக்கு ரெடி பண்ணுறது. ஸோ கொடுக்கும்போது நம்ம பேர் இருக்கணும், நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம், நம்ம வண்டியை வாங்கணும், ஒரு அதில் இருக்கணுன்றதுக்காக அது பண்ணுறது. ஓகே. ஸோ 2008 மாடலு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸோ எஃப்சி அடுத்த 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி, அதேமாதிரி காரில் வந்து எந்த மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட்டோ இல்லை, இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே சரி பண்ணி கொடுத்துறாராம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பர் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த பம்பரும் புதுசாக மாற்றி கொடுத்துட்டு பெயிண்ட்டும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. ஸோ கார் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரையில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரை பற்றி வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சிவிக் கார் வாங்கணும், அதேமாதிரி மாடிஃபைட் சிவிக் கார் வாங்கணும் நிறைய தேடிட்டு இருக்கீங்க. ஸோ கார் நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ கார் எடுத்தீங்கன்னா எந்த செலவும் இல்லை. 3.7 லாக்ஸ் கேட்குறாங்க, நான் அவரோட இன்ஸ்டா பேஜும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கார்ஸ் ரெடி பண்ணி அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செகண்ட்ஸ் கார்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.